ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரோலர் பிஜனை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம் டாப் ஃபோர் ரோலர் பிரிட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரோலர்ஸோட ஹை கலர் என்னென்னன்றதை பார்த்துருவோம் ரோலரில் இருக்கக்கூடிய ஹை கலர்னு பார்த்திங்கன்னா சில்வர் அப்புறம் க்ரீன் எல்லோ இந்த மூணு கலர் தான் பார்த்திங்கன்னா ரோலர் பீஜன் இருக்கக்கூடிய ஹை கலர் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரோட சிக்ஸுங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளாக் ஐ வரும் எப்படி அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் ரெண்டு சில்வர் படம் இருக்கும் அதாவது மேலும் சில்வரை ஃபீமேலும் சில்வரை அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் அதோடைய சிக்ஸ் பார்த்திங்கன்னா தலையை சுற்றி ஒயிட் வந்துச்சு அப்படின்னா அந்த பேர்டோடைய ஐ பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் நீங்கள் ரோலர் ப்ரீட் பண்ணுறவங்கக்கிட்ட வேணுமா தான் கேட்டு பாருங்கள் அதோடைய சிக்ஸுங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ வந்துட்டு இருக்கும் அப்படி இல்லை அது அதோடய பேரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபெதர் ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதோடைய சிக்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துருச்சு அப்படின்னாலையும் பார்த்திங்கன்னா அதோடைய கலர் வந்து ப்ளாக்காக இருக்கும் ஐ கலரு இதை வந்து நீங்கள் வெயிலில் வந்து சைடாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஐ கலர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ இந்த எல்லோ ஐன்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ப்ரீடான ப்ரீடே கிடையாது இது ஒரு ஃபாரின் ப்ரீட் இது என்னென்னத போக போக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஐ இந்த க்ரீன் ஐன்ற வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஆஃப் கோர்டேஷனும் சர்க்கிள் ஆஃப் அடாப்டேஷனுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா க்ரீன் கரர்ல இருக்கும் அப்படி இல்லை அப்புடின்னா இந்த ரெண்டுத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேர்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அதாவது சர்க்கிள் ஆஃப் கோர்டேஷனாக அடாப்டேஷனுக்கும் சென்டரில் மட்டும் க்ரீன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா க்ரீன் ஐன்னு சொல்லுவாங்க இல்லைனா மேலே லைட்டாக இருக்கும் அது மட்டும் க்ரீன் ஐன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரீடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐ மட்டும் தான் க்ரீன் ஐ அதுக்கு முன்னாடி பார்த்து வாங்குங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான கண் இருக்குது அது என்னென்னதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர் ரோலர் பிரீட்ஸில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரோலர் இந்த கிரவுண்ட் ரோலர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது கிரவுண்டில் மட்டும்தான் அதாவது மூணு ஃப்ளிப் நாலு ஃப்ளிப் மட்டும்தான் அடிக்கும் அதாவது கீழே மட்டும் மட்டும் தான் அடிக்கும் அந்தளவுக்கு ஹைட்டும் ஏறாது இது அப்படியே ஓரளவு ஹைட் ஏறிச்சு அப்படின்னாலையும் கீழே விழுந்துரும் அதாவது ரொம்ப தலை சுற்றி விழுந்துடும் இந்த ப்ரீடை பார்த்தீங்கன்னா எதுக்காக ப்ரீட் பண்ணுறாங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா காம்படிஷன் வச்சு அதை எந்த பேர்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கு பார்த்திங்கன்னா மார்க் மார்க் கொடுப்பாங்க அந்த மார்க் மூலிமா எது வின் பண்ணிச்சோ அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுப்பாங்க இது எப்படி காம்படிஷன் நடத்துவாங்க அப்புடின்னு பார்த்திங்கன்னா ரிங்கு மாதிரி இருக்கும் அது உள்ளே பார்த்திங்கன்னா பேர்டை விட்டுட்டு எந்த பேர்டு நல்லா ஃப்ளிப் படிக்கிதோ அந்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க இதில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்லோ ஐபர்டு இந்த எல்லோ ஐபர்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிங் ரோலர் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைமிங் கொடுக்கும் அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளிப்பிங்காக அடிக்கக்கூடிய பேர்டு இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி ஒயிட் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா விங்ஸில் ஒயிட் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளிப்பிங் பேர்டு எருவி இன்னொரு கலர் இருக்குது ரெட் கலரு சாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்களேன் நம்ம லிஸ்ட்டில் இது ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கன் புறா அதாவது கருணப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கர்ணப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து நல்ல ஒரு ஃப்ளிப் அடிக்கக்கூடிய பேர்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்குது அதாவது டைமிங் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் அடி இருக்குது இந்த ஓவர் அடியும் டைமிங்கும் நம்ம மெர்ஜ்ஜி பண்ணால் அப்புடின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதாவது டைமிங்கும் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளிப்பும் கிடைக்கும் இது பார்த்திங்க டைமிங் லைனேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச டைம் எவ்வளோ நேரம் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு மணி நேரம் வரையும் பறந்துருக்கு அதாவது பதினோரு மணி நேரம் பறந்துருக்கு இது ரெண்டுத்தையும் மேரேஜ் பண்ணோம் அப்புடின்னா கம்மி டைமிங் கொடுத்தாலே அடி நல்லா அடிக்கும் நல்லா ஹைட்டும் ஏறும் டைமிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப ஹைட்டு ஏறும் ரொம்ப சின்னசாக தான் அதாவது ஒரு பூச்சி சைஸ் தான் தெரியும் பேர்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஹைட்டு ஏறக்கூடிய பேர்டு அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய பேர்ட் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியோட நேம் பார்த்திங்கன்னா துர்கிஸ்தான் டம்ப்ளர் இதோடைய ஐ பார்த்திங்கன்னா செல்வரில் தான் இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா காலில் ஃபதர் இருக்கும் அப்புறம் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கும் அதாவது ஒரு மணி நேரம் தான் பிறக்கும் குறைஞ்சபட்ச நேரம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் அதிகபட்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஒன் ஹவர் இங்கே எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுக்கும் ஆனால் ஒரு நல்ல ஃப்ளிப்பிங் பேர்டு இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அதாவது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸ் ஓரளவு சைஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளிப்பும் அடிக்கக்கூடிய பேர்டு இது பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே அவைலபிள் இருக்குது அதாவது சப்ஜா செக்குடு அப்புறம் ரெட்டு ஜாக் இது எல்லா கலர்லையுமே அவைலபிள் இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டபுள் கலரில் வந்த போர்டு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த போர்டோட ப்ரைஸ் என்ன அப்புடின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்தியன் கரன்சி படி இந்த போர்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேரோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் இந்த ஒரு வெரைட்டி நம்ம இந்தியாவில் இருக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி இருந்தாலே சில தான் இருக்கும் அப்படி இறக்கிட்டால் இருந்துச்சு அப்போ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுக்கு ஒர்த்தாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரோலர் பீஜன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ் அதாவது பேர்டு நீங்கள் ரோலர் வளர்க்குறீங்க அப்புடின்னா அது க்ராஷாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல லைனேஜ் போர்டாக இருக்கட்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணல அப்புடின்னா அந்த பேர்டு வேஸ்ட்டு தான் நீங்கள் வாங்குறது ஏன் சொல்கிறேன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா கேஜுவல்லே வச்சு ஃபீட் மட்டும் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன் சிக்கு நல்லா எடுத்துச்சு மொதல் ரெண்டு கிளச் எடுத்து வந்துச்சு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெட்டு அதோடய பேரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓவரடி அந்த ரெண்டு சிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த்து அதாவது கேஜுவல்லே வச்சு ப்ரீட் பண்ணிட்டுனா அப்பப்போ வெளியே விடுவேன் அதாவது அந்த எயிட் மந்த்துக்கு முன்னே எயிட் மந்த்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியே விடுவேன் ஆனால் பறக்காது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் சாப்பிடும் உள்ளே போகும் இதே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா பேர்டு வந்து எட்டு களி முடிஞ்சிருச்சு ஒம்பது களி ஸ்டார்ட் ஆச்சு சரி ஓகே எப்படி ஃப்ளிப் அடிக்குது அப்புடின்னு பார்ப்போம் அப்புடின்னு ஏற்றினா ஃப்ளிப்பே அடிக்கல அதுக்கு பார்த்தீங்கன்னா பறக்குது இறங்குது மரத்தில் உட்காந்துக்குது அவ்வளோதான் முதல் சொல்ல போனோம் பறக்கிறதே இல்லை அதனால் வந்து எந்த ஒரு புறவையுமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணல அப்புடின்னா அது என்ன ஒரு நல்ல லைனேஜ் போடவே இருந்தால் கூடும் அது ஃப்ளிப் அடிக்காது அதனால் ட்ரெயின் பண்ணுங்கள் எந்த ஒரு போர்டையும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து அந்த போர்டை ட்ரெயின் பண்ணோமா அப்படின்றத யோசிங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்